நாமம் போட்ட நபருக்கு காவல் நிலையத்தில் நடந்த சம்பவம், ஒட்டுமொத்தமாக மாறிய நிலவரம், ஒன்று கூடிய இந்துக்கள். தற்போது தமிழ்நாட்டில் ஒரு சம்பவம் அரங்கேறியிருக்கிறது. அனைத்து மதத்திற்கும் பொதுவாக இருக்கக்கூடிய காவல்துறையிலே இப்படி ஒரு சம்பவம் நடந்திருப்பது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. நேற்று திண்டுக்கல்லில் விஜயமாதவன் என்பவர் திண்டுக்கல் தெற்கு காவல் நிலையத்தில் தன்னுடைய சொந்த பிரச்சனை காரணமாக புகார் அளிக்க சென்றிருந்தார். அவர் பெருமாள் கோவிலில் இருந்து நேராகவே காவல் நிலையத்திற்கு சென்றிருக்கிறார். அதனால் அவர் நெற்றியில் நாமத்தோடு சென்றிருக்கிறார். அதை பார்த்த SSI குணசேகரன் என்ற காவலர், நீ ஏன் தினமும் நெற்றியில் இவ்வளவு பெரிய நாமத்தை அணிந்து கொண்டு காவல் நிலையத்திற்கு வருகிறாய் என்று சொல்லி வெளியே போடா என்று மிகவும் கடினமாக சொல்லியிருக்கிறார். ஆனால் விஜயமாதவனோ வெளியே செல்லாததால் இது என்ன பஜனை மடமா, உடனே வெளியே போடா என்று மிகவும் சத்தத்தோடு கூறியிருக்கிறார். இதை பற்றி தெரிந்தவுடனே இந்து முன்னணி அமைப்புகள் 60 மேற்பட்டவர்கள் சேர்ந்து நெற்றியில் நாமத்தை இட்டுக்கொண்டு பஜனை பாடி உடனே அந்த காவலரின் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பஜனை மூலமாகவே புகார் அளித்துள்ளனர். இந்த சம்பவம் அந்த பகுதியிலேயே பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஏற்கனவே அரசாங்கம் தொடர்ந்து பல சனாதன பிரச்சனைகளில் ஈடுபட்டு வருகிறது. அதில் ஒன்றுதான் உதயநிதி ஸ்டாலின் சனாதன சர்ச்சையில் சிக்கியது. ஒரு அரசு அதிகாரியை இது போல பேசியிருப்பது பெரும் கண்டனத்திற்கு உரியதாக பார்க்கப்படுகிறது. அதே போல அந்த காவல்துறை அதிகாரி மேல் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் சொல்லப்படுகிறது. இது சம்பந்தமாக பொதுநல வழக்குகள் தொடுக்கப்படுவதனால் அந்த காவல்துறை அதிகாரி பணியிடை நீக்கம் செய்யப்பட வேண்டும் என்றும் கோரிக்கை வைத்துக் கொண்டு வருகிறார்கள். இதுவே வேற்று மதத்தைச் சேர்ந்தவர்களை விமர்சனம் செய்திருந்தால் இப்படி இருந்திருப்பார்களா இவர்கள் எல்லாம் என்றும் இந்து முன்னணி அமைப்புகள் கேள்வி எழுப்பி வருகிறது. தற்போது இந்த செய்திதான் இந்து மக்களிடையே பெரும் பரபரப்பையே ஏற்படுத்தி இருக்கிறது. வணக்கம், திண்டுக்கல் சஞ்சீவிராஜ். காலையில் வந்து நம்ம தம்பி ஒருத்தர் விஜயமாதவன் சொல்லி அவருடைய சொந்த பிரச்சனை காரணமா இங்க நகர் தெற்கு காவல் நிலையத்துக்கு பேசுறதுக்காண்டி வந்திருந்தாரு. அப்ப பாத்துக்கிட்டீங்கன்னா உள்ள உட்காந்துருக்கப்ப அவரு டெய்லி பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு வர்றது வழக்கம். பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு நாம கூப்பிட்டு இந்த ஸ்டேஷனுக்கு தெற்கு காவல் நிலையத்துக்கு வந்து பேச வந்திருந்தப்ப இந்த எட்விட் குணசேகரன் சொல்லி SSI வந்து என்ன பண்றாரு, என்னடா இது நாமம் போட்டு வந்திருக்க, இது என்ன பஜனை மடமா, இவ்வளோ பெரிய நாமத்தை போட்டு டெய்லி ஸ்டேஷனுக்கு வரேன்னு சொல்லி எதிர்த்து வெளியில் போடா அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. மறுபடியும் அந்த தம்பி விஜயமாதன் உட்காந்துருக்கப்ப மறுபடியும் இது என்ன பஜனை மடமா, எந்திரிச்சு வெளியே போறியா இல்லையாடான்னு சொல்லி அந்த தம்பி விஜயமாதனை வெளியே தொடச்சு விடுறாரு. இது சம்பந்தமாக தகவல் கேட்டோடனே இந்து அமைப்புகள் எல்லாம் சேர்ந்து நாமம் போட்டு ஒரு 60 மேற்பட்டவர்கள் நகர் தெற்கு காவல்ல பஜனை பாடி நாங்கள் வந்து புகார் அவர் மேலே நடவடிக்கை எடுத்து சொல்லி புகார் மனுவை அளிச்சோம். இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் TNS24 டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்.